தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மத்திய பிரதேசம் கார்கோனில் பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். பாகிஸ்தானில் நமது நாட்டுக்கு எதிராக ஜிகாட் செய்யப்போவதாக பயங்கரவாதிகள் மிரட்டுகின்றனர். மோடிக்கு எதிராக ஓட்டு போட ஓட்டு ஜிகாத்தை கையில் எடுக்க வேண்டுமென குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்களை காங்கிரஸ் கேட்கிறது. எத்தகைய நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். ஓட்டு ஜிகாத்தை ஏற்க முடியுமா? ஜனநாயகத்தில் அதை அனுமதிக்கலாமா? காங்கிரஸின் நோக்கம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் 20 அல்லது 25 ஆண்டுகள் அந்த கட்சியில் இருந்துவிட்டு வெளியேறுபவர்களிடம் கேட்க வேண்டும். ராமர் கோவிலுக்கு போனதால் காங்கிரஸ் கட்சியினர் துன்புறுத்தினர், அதனால் அந்த கட்சியை விட்டு வெளியேறியதாக ஒரு பெண் கூறுகிறார். காங்கிரஸை முஸ்லீம் லீக் மற்றும் மாவோயிஸ்டுகள் கபலீகரம் செய்துவிட்டதாக இன்னொருவர் சொல்கிறார். ஷாபானோ வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை ராகுலின் தந்தை மாற்றியது போல ராமர் கோவில் தீர்ப்பை ராகுல் மாற்ற விரும்புவதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கூறுகிறார். காங்கிரஸ் மற்றும் கிண்டி கூட்டணி கட்சிகள் நம்முடைய நம்பிக்கைகள் பற்றியோ நமது நலன்கள் குறித்தோ கவலைப்படவில்லை. தேச விரோத கருத்துக்களை வெளியிடுவதில் அவர்களுக்குள் பெரும் போட்டி நிலவுகிறது. தீவிரவாத தாக்குதல்களை இந்திய இராணுவம்தான் செய்கிறது, பாகிஸ்தான் அப்பாவி என காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் பேசுகிறார். மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் காரணம் இல்லை என்கிறார் மற்றொரு காங்கிரஸ் தலைவர். பாகிஸ்தான் ஒன்றும் வளையல் அணிந்திருக்கவில்லை என்று இண்டி கூட்டணியைச் சேர்ந்த தலைவர் பேசுகிறார். இப்படி பேசுவதன் நோக்கம் என்ன என்று காங்கிரஸ் இளவரசரிடம் கேட்க விரும்புகிறேன் என பிரதமர் மோடி கூறினார்.